வணக்கம் பார்த்த நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாங்கள் அரசியல் குறித்து அதிரடியாக பேட்டி கொடுத்த கமல்ஹாசன் பரபரப்பு தகவல் என்பது தொடர்பாக பார்க்கிறோம். சமீப காலமாக அரசியலில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. நடிகர் ரஜினி, கமல்ஹாசன் போன்றோர் அரசியலுக்கு வருகிறார்கள் என்று நிறைய செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் பிரபல நடிகர் கமல்ஹாசன் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு பரபரப்பு பேட்டி கொடுத்துள்ளார். அதில் அரசியலுக்கு வருவது உறுதி, தமிழக மக்களுக்காக முதல்வராக விரும்புகிறேன் என்று அவர் பேசியுள்ளார். மக்களின் ஒத்துழைப்பு என்று எதையுமே செய்ய முடியாது, ஏன் நான் அவர்களுக்கு உதவ நினைப்பதில் பாதியை கூட நிறைவேற்ற முடியாது. என்னை பொறுத்தவரையில் நான் பகுத்தறிவாளர். நான் மக்களுக்கு உதவுவதற்காக எந்த அளவு வேண்டுமானாலும் கீழே இறங்கி செல்ல தயாராக இருக்கிறேன். நான் மக்களுக்காக உதவும் ஒரு கருவி, அதை தவிர வேறு ஒன்றும் சொல்வதற்கில்லை என்று கமல்ஹாசன் கூறியுள்ளார். தமிழக அரசியலிலே நடிகர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அரசியலுக்கு வருவது பெரும் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனெனில் எத்தனையோ படித்த புத்திஜீவிகள் இருக்கின்ற போதும் நடிகர் பிரபலங்கள் இந்த அரசியலுக்குள்ளே நுழைந்து இந்த அரசியலில் ஒரு வினைத்திறனான செயற்பாடை நிகழ்த்த முடியாது என்பது ஒரு கவலைக்குரிய செய்தியாகும். நாங்கள் நடிகர் கமல்ஹாசனுக்கோ அல்லது நடிகர் ரஜினிகாந்த் எதிரானவர்கள் இருந்தாலும் நாங்கள் தமிழக மக்களுடன் அன்பு கொண்டவர்கள் என்ற வகையில் இது ஒரு ஆரோக்கியமான செயற்பாடாக எங்களால் பார்க்க முடியவில்லை. நடிகர்களும் அவர்களுடைய ரசிகர்களும் இது தொடர்பாக எவ்வகையான நிலைப்பாடுகளில் இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. இருந்தாலும் புத்திஜீவிகள், அரசியல் ஆய்வாளர்கள் இது தொடர்பாக பாரிய கவலையை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்துக்குள்ளே இன்னும் பல தனி கட்சிகள் வர இருப்பது இன்னும் தமிழர்களின் வாக்கு பலத்தை சிதறடிக்கின்ற ஒரு செயலாகவும் ஒற்றுமையை குலைக்கின்ற ஒரு செயலாகவும் பார்க்கப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். கமல்ஹாசனின் தனி கட்சி எவ்வகையாக ஒளிவர இருக்கிறது என்று, ரஜினிகாந்தின் கட்சி எவ்வகையாக ஒளிவர இருக்கிறது என்று, தமிழக மக்களுக்கு தமிழர்களுக்கு எவ்வகையான சேவைகளை செய்யப்போகிறார்கள் என்பதை, எவ்வகையான வாக்குகளை வழங்கப் போகிறார்கள் என்பதை, அவற்றை எவ்வாறு நிறைவேற்றப் போடுகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இத்தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய வீடியோக்களே நீங்கள் கமெண்ட் செய்து தெரிவிக்க முடியும் என்பதை கூறி இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறோம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் போது நன்றி, வணக்கம்.